ஹலோ காய்ஸ், வெல்கம் டு குட் லைஃப் ஆப். நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான கவுனி அரிசியில் வந்து புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கவுனி அரிசிக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் ரைஸ் இல்லைனா ஃபார்பிடன் ரைஸ். நீங்கள் வந்து மற்ற அரிசி வகைகள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் மற்றும் நாரு சத்து வந்து ரொம்பவே ஏறாலும் இது வந்து வெயிட் லாஸ்க்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுது, டயபெட்டிஸ் சக்கரை நோய் வராமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் உடம்புல இருக்க நச்சுத்தன்மை நீக்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து நீங்கள் உணவில் எப்படி சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாலட் செய்யலாம், இல்லைனா வந்து புலாவ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா இனிப்பு சேர்த்து இதை வந்து புட்டிங் மாதிரி சாப்பிட்லாம். இந்த கவுனி அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குது. 500 கிராம் வந்து 100 இல்லைனா 130 ரூபாய்க்குள்ளே இருக்கும். இது வந்து உங்களுக்கு அமேசானில் கூட கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதில் புலாவ் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரிசி வந்து நீங்கள் வந்து ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க நியூட்ரிஷன் வந்து எல்லாமே போயிடும். அதே மாதிரி இதை வந்து காய்கறிகளோடு சேர்த்து வேக வச்சு சமைச்சிங்கன்னா காய்கறிகள் வந்து ரொம்ப வெந்துடும். ஸோ வந்து இதை வந்து சரியாக செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரிசியை வந்து அரை பதத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காய்கறிகளோடு சேர்த்து வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ வந்து இந்த அரிசி வந்து செய்கிறதுக்கு முந்தின நாளே வந்து நீங்கள் வந்து அரிசியை நல்லா கழுவி இந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணியிலே வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். 1 கப் கவுனி அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணின்ற அளவில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். இந்த அரிசி வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் வந்து இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 7 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இந்த நேரத்தில் வந்து காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட், கேரட், பீன்ஸ், பட்டாணி மற்றும் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதோட 1 பூண்டு 1 அங்குலம் இஞ்சி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கனை வந்து கொஞ்சோண்டு வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு சிக்கன் வந்து ஆட் பண்ண வேணான்னா அதை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து வெஜ் புலாவாக செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானோன்னு அதில் வந்து சீரகம், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு வந்து இதில் வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிகள் வந்து கொஞ்சம் வதங்கினோன்னே இதில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு மற்றும் மிளகுத்தூள் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரை பதத்தில் வந்து குக் பண்ணி வச்சுருக்க இந்த அரிசி வந்து இதில் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு 5 இல்லைனா 7 நிமிஷத்துக்கு வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி புலாவ் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்தோன்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறை வந்து பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி இதை வந்து இறக்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்டி மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அடுத்த வீடியோவில் வந்து இந்த கவுனி அரிசியில் வந்து இனிப்பு புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா ஹெல்த்தியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.